அனைவருக்கும் வணக்கம். பேசுவது உங்கள் தமிழாசிரியை பானதியா. பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்காக இயல் ஒன்பதுல உள்ள அன்பின் மொழியில் இருந்து ஜெயகாந்தம் என்று உரைநடையதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நினைவு இதழ் இதுல இருந்து நம்ம முன்னர் காணொலியில எதற்காக எழுதுகிறேன், இவர்கள் பார்வையில் ஜெயகாந்தன் ஈன்ற முத்துக்களின் சில திரைப்படமான படைப்புகள் அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன் இன்னும் ஒரு முகம், தொடுத்த கேள்விகளும் கொடுத்த பதில்களும் தர்க்கத்திற்கு அப்பால் என்ற ஒரு கதையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்றைய காணொலிக்குள் போகலாம். இப்போ பாருங்க, முன்னுரையில் முகம் காட்டும் ஜெயகாந்தன், பாரிஸுக்கு போ புதினத்தின் முன்னுரை அப்படின்னு, அதாவது வந்து பிரான்ஸ் நாட்டில் தலைநகரம் தான் வந்து இந்த பாரிஸ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு தேசத்தில் ஒரு நகரத்தின் ஒரு காலத்தின் ஒரு வளர்ச்சியின் ஒரு வாழ்க்கையின் உரைகள் வந்து இலக்கியம். ஒரு எழுத்தாளன் ஆத்ம சுத்தியோடு எழுதுகிறானே அது கேவலம் பிழைப்போ அல்லது தொழிலோ அல்ல, அது ஒரு தவம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே அது காலத்தின் ஒரு வாழ்க்கையின் சாசனமாக பார்க்கப்படுகின்றது. அதாவது ஒரு கவிஞனுக்கு தான் எழுதுகின்ற எழுத்துக்கள் வந்து பிழைப்போ தொழிலோ கிடையாதாம், அது ஒரு தவமாகவும் ஒரு சாசனமாகவும் பார்க்கப்படுவதாக சொல்றாங்க. இன்னும் ஒரு முகம் அப்படின்றதுல இருந்து பாருங்க, ஜெயகாந்தன் சில கவிதைகளையும் திரைப்படங்களையும் படைத்திருக்கிறார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவரது படைப்பாற்றலின் இன்னொரு பக்கம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய அவரின் கவிதை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் அவர்கள் சிறந்த படைப்பாற்றல் மிக்கவர் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து இன்னொரு கவிஞரை பற்றி பார்க்கும் பொழுது அவருடைய பார்வை இன்னும் எந்த அளவுக்கு பறந்து விரிந்த தோற்றமாக விரிந்திருக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னும் பொழுது பட்டுக்கோட்டையில் பாட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ பாடல்களை வந்து மிக தத்துவமிக்க பாடல்களை இயற்றிருக்காரு. காதல் பாடல்களாக இருக்கட்டும் அல்லது தொழில் முனைப்பு பாடல்களாக இருக்கட்டும் தத்துவ பாடல்களாக இருக்கட்டும், அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அர்த்தமானது பொதிந்து காணப்படும் அப்படின்னே தான் நம்ம சொல்லணும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவரை பற்றி இன்னும் சில சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளாம் ஏதாவது வந்து எழுதணும் அப்படின்னா முன்னர் வந்து நமக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய குறிகளை இட்டு எழுதுவோம், அதாவது வந்து பிள்ளையார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் எழுதுவோம். ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் எப்படி எழுதுவாராம் பாருங்க, பாரதிதாசன் துணை அப்படின்னு இட்டுட்டு தான் அவருடைய பாடல்களையே எழுத துவங்குவாராம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரனார் அவர்கள் வந்து அதிக அளவில் படிக்காதவர். அவருக்கு வந்து ஒரு எழுத்துக்கள் தமிழில் எழுதும் பொழுது அதில் சொற்பிழைகள் வராமல் இருப்பதற்காகவும் அல்லது இலக்கண இலக்கிய பிழைகள் இல்லாமல் இருப்பதற்காகவும் தமிழ் கற்றுக்க நினைக்கும் பொழுது அப்போ வந்து 30 வருஷமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசு கல்லூரியில் வந்து நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள் பணியாற்றிட்டு இருந்தார் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் அங்கே பணியாற்றிட்டு இருக்க சமயத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர் என்ன செஞ்சாருன்னா பாரதிதாசனிடம் சென்று தனக்கு தமிழ் கற்றுத்தருமாறு கேட்டுக்கொண்டதுனால பாரதிதாசனும் இவருக்கு ஆர்வத்தோடு தமிழ் கற்றுத்தந்தாராம். சில காலம் சென்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாரதிதாசனிடம் தமிழ் கற்ற காரணத்தினால அந்த பக்தியின் காரணமாக அவர் எப்பொழுது தன்னுடைய கவிதை பாடல்களை ஆரம்பிக்கும் பொழுதும் பாரதிதாசன் துணை என்று இட்டுட்டு தான் எழுதுவாராம். அந்த மகத்தான செயலை பார்க்கும் பொழுதே கல்யாண சுந்தரனார் அவர்களுடைய ஒரு சிறந்த பண்பு வந்து நமக்கு வெளிப்படுகிறது அப்படின்னே தான் சொல்லணும். இவருடைய பார்வையில் கல்யாண சுந்தரனாருடைய பாடல்கள் எப்படியெல்லாம் இருக்கும்னு பாருங்கள். ஜெயகாந்தன் பாடல் இதில் பார்வையில் எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். அதாவது இவருடைய எண்ணங்கள் வந்து எழுத்துக்களில் உயர்ந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு பாடல் வந்து உங்களுக்கு தெரியும், திருடாதே படம் அப்படின்ற ஒரு படம், அந்த படம் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனால் பாடல் வரிகள் உங்களுக்கு கட்டாயம் மறக்காதுன்னு எனக்கு தெரியும். அதாவது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும். அதை வந்து திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அந்த பாடல். அப்படிப்பட்ட ஒரு அழகான எழுத்து வல்லமை மிக்க பாடலை தத்துவ பாடலை தந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான். அப்படிப்பட்ட எழுத்துக்கள் சிறப்பு, அதாவது வந்து ஒரு படிக்காதவர் வந்து இந்த அளவுக்கு வந்து தன்னுடைய பாடல்களை ஒரு தத்துவமாகவும் அதில் வந்து ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் புகுத்து எழுதுவது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படிப்பட்டவர் தான் நம்ம கல்யாண சுந்தரனார் அவர்கள்.
அப்படிதான் ஏழைகள் கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணொடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். அவருடைய பாடல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மண்ணின் வாசனையும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக ஜெயகாந்தன் அவர்களுடைய பார்வையில் கல்யாண சுந்தரனருடைய வரிகள் எப்படி இருக்குன்னு அவருடைய பார்வையில் சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்க, தொடுத்த கேள்விகளும் கொடுத்த பதில்களும். சிறுகதைகளை படைப்பதில் தங்களுடைய தனித்தன்மை வாய்ந்த திறமையை வாசகர்கள் கொண்டாடுகிறார்களே, இத்துறையில் தாங்கள் கடைபிடிக்கும் நுணுக்கங்கள் யாவை அப்படின்னு ஜெயகாந்தன் அவர்களை பார்த்து கேட்கும் பொழுது அவரது நுணுக்கமா அப்படின்னு பார்க்கிறாரு. அப்படி தனியாக நான் எதையும் கையாளுவதாக எண்ணி செய்வதில்லை, என் மனத்தால் புத்தியால் உணர்வால் நான் அறிந்து அனுபவப்படாத எதை பற்றியும் நான் எழுதுனது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. என்னை பெரிதும் பாதிப்பவை மனித வாழ்வின் பிரச்சனைகளே, என்னை பொறுத்தவரையில் எழுத்தாலும் அவனுடைய படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைய வேண்டியது மனித வாழ்வின் பிரச்சனைகளே அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயகாந்தன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய படைப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அனுபவப்பட்ட ஒன்றை பற்றி சார்ந்ததாக மட்டுமே இருக்கக்கூடிய படைப்பாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் எப்பொழுதுமே மறந்துடக்கூடாது. உங்கள் பார்வையில் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை எது, மிகப்பெரிய சவால் எதுன்னு கேட்குறாரு. சாதனை சவால் இரண்டுமே அவர் ஒன்றாக தான் பார்க்கிறதாக சொல்கிறாரு. பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது அவருடைய சாதனை, அதுவுமே அவருடைய சவாலாக பார்க்கிறாரு. இந்த வயதில் தேசம் செல்லும் பாதை, எழுத்துலகத்தின் போக்கு இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது காலந்தோறும் மாற்றங்கள் நம்மை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம், அப்படி நம்ம அந்த மாற்றத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டு தான் இருக்கின்றோம் அப்படின்னு ரொம்ப அழகாக இதற்கு அவர் பதில் தந்திருக்காருனே சொல்லணும். அடுத்தது அவருடைய சிறுகதை ஒன்று பாருங்க, தர்க்கத்திற்கு அப்பால் அப்படின்ற சிறுகதை. இந்த சிறுகதை வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கதையை தான் இங்கே சொல்லியிருக்காரு. நான் முன்னரே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவர் அனுபவப்பட்ட ஒன்றை எழுதக்கூடியவர் தான் அப்படின்றது. இப்போ இங்கே தர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, தர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா விவாதம், அதாவது வந்து அதிகமாக அதை பற்றி விவாதிக்காத, வாதம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க இங்கே தர்க்கம் அப்படின்னு. இந்த கதை வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும், நான் அதை வந்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். ஒரு சில வரிகள் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் உங்களுக்கு நான் வாசித்து காட்டிடுறேன் பாருங்க. வெற்றி என்ற வார்த்தைக்கு பொருள் இல்லை, நினைத்தது நடந்தால் வெற்றி என்று நினைத்து கொள்கிறோம், தோல்வி நிச்சயம் என்று எண்ணி தோற்றால் கூட அந்த தோல்வியும் ஒரு வெற்றி தான் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. பாருங்க, ஒரு காலத்தில் எனக்கு இப்படிப்பட்ட வெற்றிகள் வாழ்க்கையில் நிறையவே சம்பவித்தன அப்படின்னு சொல்கிறாரு. என் வாழ்க்கையே நிர்ணயிக்கும் ஒரு முக்கிய காரியமாய் பக்கத்து நகரத்துக்கு போயிருந்தேன். வழக்கம் போல தோல்வி தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன், ஆனால் நான் தோற்று போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவர் தோல்வின்னு நினச்சிட்டு போனார், அவர் தோற்று போயிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு அன்றைக்கி தோல்வி கிடையாது வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்றது அர்த்தம் இல்லையா. அந்த தோல்வியை அல்லது அந்த வெற்றியை கொண்டாடியே தீர வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஊருக்கு போயிட்டு அதை செய்யணுமா, இல்லை நான் வந்து ரொம்ப அவசரக்காரன் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே அந்த வெற்றியை நான் கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, அப்படி கொண்டாடுவது என்ன பெரிய விஷயமா, ஒவ்வொருவரும் அவரவருடைய மனோபாவத்திற்கு ஏற்றவாறு கொண்டாடுவார்கள். சிலர் வான வேடிக்கைகளை வந்து வெடிச்சு கொண்டாடுவாங்க, சிலர் வந்து நாலு பேருக்கு சாப்பாடு போட்டு வயிறார சாப்பாடு போட்டு கொண்டாடுவாங்க, ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா தான் வந்து ஒரு பொழுதாவது நல்லா சாப்பிட்டுட்டு அதை திருப்தியாக கொண்டாடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து அப்பப்பொழுது ஏற்படக்கூடிய சக்தியை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னே சொல்லணும். இப்போ அவர் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி ரூபாய் நாணயம் தான் இருக்குது. இப்போ இந்த வெள்ளி ரூபாய் நாணயம் அப்படின்னும் பொழுது அதனுடைய மதிப்பு எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அணாக்கள் அப்படின்னா சொல்லுவாங்க, அதாவது ஓரணா ரெண்டணா அப்படி அரையணா காலணா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரூபாய்களும் அணாக்களும் அதிகமாக இருந்ததாக சொல்லப்படுது, அணாக்கள் நான் பார்த்தது கிடையாது. இப்போ இதில் பாருங்கள், அவர்கிட்ட ஒரு வெள்ளி ரூபாய் நாணயம் இருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னா அதை எடுத்துக்கிட்டு சங்கரையர் ஹோட்டலில் புதுப்பால் புது டிகாஷன் சர்க்கரை கம்மி ஸ்ட்ராங்காக ஒரு கப் காப்பி அப்படின்னு சொல்லி குடிக்கிறாரு. அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரண்டனா தான். காப்பி அருந்தியதும் உடம்பில் ஒரு தெம்பும் மனசில் ஒரு தனி குதூகலமே பிறந்துச்சான். ஊர் திரும்ப ஒதுக்கி வைத்த 12 அணா போக
கையில் இருக்கும் இரண்டு நாவை என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அதாவது ஒரு பழமொழி உண்டு, என்னன்னா கையில ஒரு ரூபாய் இருந்தாலும் அந்த ஒரு ரூபாவை ராஜா போல செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க, கடைசி சல்லியையும் ஒரு ராஜாவை போல் செலவு செய் அப்படின்னு அந்த பழமொழி அவருடைய நினைவுக்கு வருதான். அப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ அவருக்கு ஊருக்கு போகிறதுக்கு அந்த காஃபி குடித்த இடத்துல அவருக்கு ரெண்டனா செலவாயிடுச்சு. ஊருக்கு போகிறதுக்கு அவருக்கு 12 கையில் வச்சிட்ருக்காரு. மீதி 2 அவருக்கு இப்போ கையில் இருக்குது. அந்த 2 எடுத்துகிட்டு அவர் வழியில் போயிட்டே இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரர், அதாவது அவர் பார்வை இல்லாதவர், அந்த பிச்சைக்காரர் வந்து தர்மம் போடுங்க சாமி அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன செய்கிறாருனா தன் கையில் இருக்கிற 2 அந்த தட்டில் போடுறாரு. அந்த பிச்சைக்காரருடைய தட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் செம்பு பதித்த நாணயங்கள் தான் இருந்துச்சான். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்னால் அந்த காலத்தில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ரூபாய் அணாக்கள் நாணயங்கள் இப்படி தான் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்ட நாணயங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து செம்பு வடிவில் இருக்கும். சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டை போட்டதாகவும் செம்பு வடிவில் உள்ள நாணயங்களும் இருந்தது. ஆனால் இந்த வெள்ளி நாணயம் இந்த 2 வந்து எப்படி இருக்கும்னா வெள்ளெல்லன், அதாவது வந்து வெள்ளை வெள்ளையர்னு இருக்குமா, இது வந்து எப்படி இருக்குன்னா சதுர வடிவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் பார்த்ததில்லை. சதுர வடிவில் இருக்குமா அந்த நாணயம் எப்படி இருக்கும்னா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தட்டில் வந்து வெறும் செம்பு பதிச்ச கலர்லேயே கடந்த பொழுது இவருடைய காசு வந்து விலை மதிக்க முடியாத ஒன்றாக அந்த பிச்சைக்காரன் தட்டில் வெள்ளென்று விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன செய்கிறார் இப்போ, அவனுக்கு பிச்சை போட்ட தர்மம் போட்ட சந்தோஷத்தில் அவர் அவருடைய ஸ்டேஷன், அதாவது ரயில் ஏறுவதற்காக டிக்கெட் வாங்குறதுக்கு போயிட்டுருக்காரு. அப்போ அங்கே பயணச்சீட்டு வாங்க போனவர் அங்கே டிக்கெட்டுக்கு தன்னுடைய ஊர் பேரை எல்லாத்தையும் சொல்லி எனக்கு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டு டிக்கெட் கவுண்டரில் நின்றுட்டு என்ன செய்கிறாரு, காசை 12 கையில் வச்சுருக்காருல அதை கொடுக்குறாரு. அப்போது மீன் அந்த 12 அவருடைய கையிலேயே வந்து விழுது. என்னென்னா அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் சொல்கிறாங்க, டிக்கெட் கவுண்டர்லேருந்து அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா இன்னும் 1 கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க, இன்னும் 1 கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் 1 இந்த ஊருக்கு போகிறதுக்கு 12 தானே அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு உடனே அவங்க சொல்கிறாங்க, அது நேத்தி வரைக்கும், இன்னைக்கு வந்து இன்னும் 1 எக்ஸ்ட்ரா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு, அதிகமா நீங்க கொடுக்கணும்னு கேக்குறாங்க. உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, நம்ம கிட்ட 12 தானே இருக்கு, நம்ம வேற தர்மம் 2 பண்ணிட்டோமே, இப்ப என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பிச்சைக்காரர்கிட்ட வந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரொம்ப பணம் போட முடியாதவங்க எல்லாம் தன் கையில இருக்கிற ரூபாயை போட்டுட்டு அவங்களுக்கு தேவையான சில்லறையை எடுத்துக்கிட்டு மீதி சில்லறையை அந்த பிச்சைக்காரர்கிட்ட விட்டுட்டு போறதை இவர் பாக்குறாரு. உடனே இவர் என்ன நினைக்கிறாரு, தான் வந்து 2 போட்டோம் இல்லையா, அந்த 2 இருந்து 1 நம்ம எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறாரு ஜெயகாந்தன் அவர்கள். அப்படி ஜெயகாந்தன் அவர்கள் அந்த பிச்சைக்காரனிடம் நெருங்கி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிச்சைக்காரன் என்ன செய்கிறாரு அப்படின்னா, யார் வந்து இந்த தட்டில் கை வச்சு பணத்தை எடுக்கிறது, யாரோ ஒரு புண்ணியமாக எனக்கு இதை தர்மம் பண்ணிட்டு போனால் அதையும் நீ எடுக்க பார்க்குறியே அப்படின்னு நினச்சி அவர் வந்து சத்தம் போடுற மாதிரி பேசுகிறாரு. உடனே இவருக்கு வந்து ரொம்ப ஏதோ கஷ்டமான ஒரு நிலைமையை அந்த இடத்துல போயிடுச்சுன்னே சொல்லணும். அந்த பிச்சைக்காரன் நெருப்பு கட்டியை கையில் எடுத்தது போல அந்த 2 அலுமினிய தட்டில் ஊதுறினேன். இப்போது என் கணக்கில் 3 தர்மம் ஆயிடுச்சு. அதாவது அவர் கையில் வச்சிருந்த அந்த பிச்சைக்காரன் இந்த மாதிரி கேள்வி கேட்டதுமே அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் கையில் வச்சிருந்த இன்னும் 1 சேர்த்து போட்டுறாரு அப்படின்னே சொல்கிறாரு. தெரியாமல் எடுத்துட்டேன் என்று சொல்லும் போதே என் குரலில் திருட்டுத்தனம் நடுங்கியதாக அவர் என்றார் ஜெயகாந்தன் அவர்கள். ஒரு பெண் அரையனாக போட்டுவிட்டு காலனாக எடுத்து சென்றால் பார்வையற்றவன் உடனே அந்த 2 இருக்கிறதா என்று தடவி பார்த்தானாம். அப்படி பார்த்தபோது அதை இல்லாது இருந்திருந்தால் நான் சிக்கி கொண்டேன் என்று புரிந்தது. அது அவனுக்கே கிடைக்காமல் கிடைத்த செல்வம், விட மனம் வருமா நான் யோசித்தேன், அது அவன் பணமா, ஆமாம் நான் தானே தர்மம் செய்தேன் அப்படின்னு நினைக்கிறார். காசை தான் கடன் தரலாம், தர்மத்தை தர முடியுமா, தர்மத்தை யாசித்து தந்தால்தான் பெற வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஜெயகாந்தன் அவர்கள். வெகு நேரம் நின்றிருந்தேன், நான் போக வேண்டிய ரயில் வந்தே போய்விட்டது, அடுத்த வண்டிக்கு இன்னும் நேரம் இருந்தது, தர்மத்தின் பலனை அடுத்த ஸ்டேஷன் வரை கால் வலிக்க நடந்தே அனுபவித்தேன் அப்படின்னு ஜெயகாந்தன் அவர்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க அந்த விஷயத்த. சில வருஷங்களுக்கு முன் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட ஒரு கோர ரயில் விபத்தை பற்றி நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் இந்த கதையில். அதாவது இந்த விபத்தை பற்றி நம்ம அறிந்திருப்பது கொஞ்சம் கடினம்தான். அந்த டைமிங்கில் வந்து ஒரு கோர விபத்து நடந்ததாக சொல்கிறாங்க. அந்த விபத்து, அதாவது அந்த ரயில் விபத்து அன்று நான் போக இருந்து தவறவிட்ட ரயில் தான் அது அப்படின்னு ஜெயகாந்தன் அவர்கள் இங்கே முடிக்கிறார் பாருங்கள். அதாவது இந்த விபத்திலிருந்து நான் எப்படி தப்பினேன்,
தர்மம் என்னை காத்ததா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அது தெரியாது, இதெல்லாம் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வந்து தர்மம், நான் போட்ட தர்மம் தான் என்னை காப்பாத்துச்சா அப்படின்னா அதை பற்றி எனக்கு தெரியல. இது வந்து விவாதத்திற்கு தர்க்கம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் தர்க்கம் என்பது விவாதம், இந்த தர்க்கத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இதை நான் பார்க்கின்றேன் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த கதையை ஜெயகாந்தன் அவர்கள் சொல்லி முடிக்கிறாரு. அதாவது ஒரு சிறுகதையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கதை தொடங்குவதிலிருந்து முடிக்கும் வரை, அதாவது தொடக்கமானது நம்மளை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும். வார்த்தைகளின் விளையாட்டுகள் பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக கொடுத்து நம்மை வந்து விழிப்படைய செய்கின்றார். இதுதான் ஒரு சிறுகதையுடைய தொடக்கமாக அமைய வேண்டும். அதனுடைய முடிவானது நாம் எல்லாரும் ஆச்சரியப்படுத்தும்படியாக நம்மளுடைய கவனங்களை ஈர்த்து நம்மை மனதை வந்து மகிழ்விக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒன்றை தான் நாம் சிறுகதையாக ஏற்கின்றோம். அப்படிப்பட்ட நல்ல சிறுகதையை நமக்காக நிறைய தந்தவர் ஜெயகாந்தன் அவர்கள். இவரை பற்றிய கதை சொல்லியதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் உங்களை நான் அடுத்த காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.